ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பதினோரு டெஸ்ட் வந்து ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த பதினோரு டெஸ்ட்டுமே வந்து எழுதி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துங்க நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலில் இருக்க டெஸ்ட் வீடியோஸ் ப்ரீவியஸ் டெஸ்ட் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து வர டெஸ்ட் வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்குமே வந்து எழுதிட்டு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கேங்க அப்படின் சொல்ல மறக்காமல் கமெண்டில் நோட் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் உலகின் பெரிய ஈர்ப்பு அணை ஏது உலகிலேயே பெரிய ஈர்ப்பு அணை ஏது ஆன்சர் பக்ரானங்கள் திட்டம் ரெண்டாவது கொஸ்டின் தன்னுடைய பேரரசை பலப்படுத்த ஷாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தவர் யார் தன்னுடைய பேரரசை பலப்படுத்த சாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தவர் யார் ஆன்சர் சூ தேர்டு கொஸ்டின் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஏ விசாகப்பட்டினம் நாலாவது கொஸ்டின் ஓர் ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பயிரிடப்படும் முறை எந்த வேளாண்மையில் பின்பற்றப்படுகிறது ஓர் ஆண்டிற்கு ஒரு பயிர் மட்டுமே பயிரிடப்படும் முறை எந்த வேளாண்மையில் பின்பற்றப்படுகிறது ஆன்சர் வறண்ட நில வேளாண்மை அஞ்சாவது கொஸ்டின் மனிதவள மேம்பாடு என்பது கல்வி உடல்நலம் வருமானம் அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் என்று கூறியவர் யார் மனிதவள மேம்பாடு என்பது கல்வி உடல்நலம் வருமானம் அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல் என்று கூறியவர் யார் ஆன்சர் டாக்டர் மெஹ்பூப் உல்ஹக் ஆறாவது கொஸ்டின் பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி மற்றும் சைதியாவிற்கு இடையே சுமார் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ள போக்குவரத்து எது ஆன்சர் பி தேசிய நீர்வழி போக்குவரத்து என் ரெண்டு ஏழாவது கொஸ்டின் நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு எது நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது எட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாநில பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது எத்தனையாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மாநில பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது எத்தனையாவது சட்ட திருத்தம் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஒன்பதாவது கொஸ்டின் தாவரங்கள் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவையின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது எவ்வாறு அழைக்கப்படுது தாவரங்கள் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம் பத்தாவது கொஸ்டின் ரெண்டு கூற்று இருக்குது இதில் எது சரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர் செல்லும் ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி பதினோராவது கொஸ்டின் காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு ஆன்சர் சி ஈக்வல் டு மூணு இன்ட்டு அடுக்கு மீட்டர் வை வினாடி பன்னெண்டாவது கொஸ்டின் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் ஆன்சர் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பதிமூணாவது கொஸ்டின் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமியற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் இறுதியானது என்ன ஆன்சர் மத்திய அரசு இயற்றும் சட்டம் பதினாலாவது கொஸ்டின் சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடெல்லி பதினஞ்சாவது கொஸ்டின் இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று பதினாறாவது கொஸ்டின் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த ஆராய அமைக்கப்பட்ட குழு எது மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்த ஆராய அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு பதினேழாவது கொஸ்டின் ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது வயது வர நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் முப்பத்தஞ்சு பதினெட்டாவது கொஸ்டின் வெளியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோல வடிவ அமைப்புடையது வெளியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோல வடிவ அமைப்புடையது ஆன்சர் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் பத்தொன்போதாவது கொஸ்டின் மிக அதிக உணர்நுட்பம் உடைய கண்ணின் உள்ள உறுப்பு எது மிக அதிக உணர்நுட்பம் உள்ள கண்ணின் உள்ளுறுப்பு எது ஆன்சர் பி ரெட்டினா இருபதாவது கொஸ்டின் மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது எது மேக கூட்டம் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணமாக அமைவது மீசிதறல் இருபத்தி ஒன்று மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் பிரிவு எது மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் பிரிவு எது அன்சர் இரநூத்தி பதிமூணாவது சட்டப்பிரிவு இருபத்தி ரெண்டு இந்தியாவின் முதல் முதலில் உயர் எங்கு தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் உயர் தொடங்கப்பட்ட இடம் எது அன்சர் கொல்கத்தா இருபத்தி மூணு செல்சியஸில் இருந்து கல்வினாக மாற்றும் சமன்பாடு எது செல்சியஸில் இருந்து கெல்வினாக மாற்றும் சமன்பாடு எது ஆன்சர் ஏ கே ஈக்குவல் டு சி பிளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு இருபத்தி நாலு நகரம் நுண்ணோக்கி எந்த அளவிலான மிகச்சிறிய தொலைவுகளை காண உதவுகிறது ஆன்சர் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிமீட்டர் இரு இந்தியாவிற்கும் வங்காளத்திற்கும் பொதுவானதாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை எத்தனை இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஏ ஐம்பத்தி நாலு இருபத்தி ஆறு இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி யார் இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பிய புத்த துறவி குரு பத்மசம்பவா இருபத்தேழு மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் வேறுபாட்டினை வழங்குவது எது மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின் வேறுபாட்டினை வழங்குவது மின்கலம் இருபத்தெட்டு மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி எது மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அமீட்டர் இருபத்தொன்பது ஏழு துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது எது ஏழு துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது ஒலிமின் டயோடு முப்பது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் உள்ளது ஆன்சர் கொல்கத்தா இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ல முப்பது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ முப்பது கொஷின் வந்து எழுதிருந்தீங்கன்னா முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் மறக்காம கமெண்ட்டில் நோட் பண்ணுங்கள் நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரேங் ஆன்சர் வருது அப்படின்னா ஆகணும் ஒன் டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூன் இதே மாதிரி ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸில் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க் யூ